முட்டாளுக்கு எத்தனை பாதை எத்தனை பாதை எத்தனை பாதை எத்தனை பாதை ஒரே பாதை சரி சரியா விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை இப்ப யாரை முட்டாள்னு சொல்றியே ஒரு முட்டா பை எதுக்கு ஒரு முட்டா பை இருக்கான் அவன் சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கேக்குற இவ்வளவு நேரம் நான் கேக்குறேன் நீ நல்லவனியா உன்னே சொல்லுவனாயா நீங்க ஒண்ணு கிளிக்கவேனா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க உன் பேரை சொல்லு உங்க பேரை சொல்லுங்க ஏ உன் பேரை சொன்னா என்ன பண்ணுவ என் பேர் மணியண்டியா மணியண்ட இங்க எனக்கு என்னதுக்கா வந்திருக்க உங்க பேர் என்ன சொல்லுங்க ஏன் பேரா இதை பார்த்த தெரியலையா தெரியல நல்லா பாரு தெரிய பாத்துட்டேன் சொல்றியோ இங்க பாறியா பாத்துட்டேன் அங்க திரும்புங்க பின்னாடி திரும்பு பரவால அந்த டாக்கிங் பண்ணல போல யோ என்ன முன்னாடி வரி பின்னாடி பாரு அப்படி என்ன பொருள் வச்சு நடக்குதா இங்க எல்லாம் நல்லா தெரியுது சரி பேர் என்ன சொல்லவே அத தான் நானும் கேக்குறேன் உன் பேரை சொல்லு என் பேரை சொல்லிட்டு நீ தானே வழி மறச்ச இல்லங்க நான் பேரை சொல்ல ஒரு வழியில போயிட்டு இருக்கோம் சோ இறியா ஒரு வழியில போறோம் அப்ப ஐயா வணக்கம் ஐயா என்னோட பெயர் இது நந்தையூர் இந்த ஊர்ல இருந்து வர்றேன் உங்களுக்கு பேர் என்னயா அப்படி தான் சொல்லணும் அதே நாகரிகம் இப்ப படிச்ச முட்டா பையன் இல்ல எதுக்குடா நீ என்ன பேங்க தூக்கிட்டு வர்ற உங்களுக்கு எல்லாம் மண்டையில அறிவு இருக்கா அறிவு இல்லையா அறிவு இல்லாம இல்ல இல்ல கேக்குற இல்ல அறிவு அவிச்சு திருட்டு வந்துட்டீங்களா ஓ இறியா பேசாம இருக்க கொட்டி அடிச்சு ஓடுறே நான் இறியா இந்த இடம் எனக்கும் சொந்தமான இடம் நான் சொல்லிருக்கேன் நீங்க நிக்கிறீங்களே இது யாருடைய இடம் யார் இடம் நிக்கிற இடம் யாருடைய இடம் நான் வந்து எல்லா இடத்துக்கும் போற கூடிய ஆளியா நீ எங்க வேணாலும் போங்க சரி இந்த இடம் என்னுடைய இடம் ஓ இடத்துக்கு அதான் என்ன அத்தாச்சின்னு கேட்ட அப்பவே கேட்டாச்சு இங்க நான் கேக்குற இந்த இடத்துக்கான ஆதாரம் பட்டம் எல்லாமே என்னுடைய பொறுப்பு நீங்க யார் முதல்ல அத சொல்லுங்க முதல்ல நானா சொல்லி ஆகணுமா இந்த இடத்துக்கான பதில நான் சொல்லுவேன் எங்க நிக்கிறீங்கங்கறது நாரத மகா முனிவர் என்ன சொன்னீங்க நாரத மகா முனிவர் நாரதர் ஆமா நீங்களா ஆமா இன்னைக்கு தா சாமி உங்களை உயிரோட யா யோ ஏயா வளுகுற இது வரைக்கும் ஓவியங்கள்ல பாறியா நீ சொல்றே கேளியா இப்ப நாரத அப்படினா காதால கேட்டிருப்போம் சில ஓவியங்களை பார்த்திருப்போம் ஒரு தத்ரூபமா நிக்கிறே அப்படினா உனக்கு அந்த கண்ணு தெரியலையா இல்ல கண்ணு தெரியுது சரி நாரத நீங்க தானே நாரத நானே தான் எங்க இருந்து வர்றீங்க மேலோத்துல இருந்து வரேன் என்ன இதுக்கு வந்தியா டேய் என்ன இல்ல என்ன விஷயமா அப்படி வந்தியா நீ வாட்ட கட்டையில குத்துனா பல்லு உடைஞ்சு போகும் சரியா என்ன விஷயம் அப்படி நீ சரி இப்ப நான் சொல்ல சிரிச்சுக்கிட்டே பேசியா ஏ சிரிச்சுக்கிட்டே பேசி வேற மாதிரி தெரியுதியா சரி இப்ப நான் கே நான் என்ன சொல்ல நான் சொல்லிட்டேன் என்ன விஷயம் அப்படி வந்தேனே உன் பேரை சொல்லு என் பேரை சொல்லிட்டே யா மணிகண்டன் யோ மணிகண்டன் உனக்கு என்ன வேலை உங்களை பத்தி நான் என்ன விசாரிச்சு முடிக்கல மேலே திருந்து ஒரு ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா இறிய சொல்றியா நான் உங்களை பத்தி முதல்ல சொல்லி முத என் பேரை சொல்லிட்டேன் சரி புரியா என் பேரை தானே கேக்க ஆமையா என் பேரு வீரத்தேவன் ஆ அருமை அத நல்லா படிச்ச பொம்புக்கு இருந்தான் ஒரு சில அறிவட்ட முட்டா பைய எல்லாம் எதுக்கு வந்திருக்காயினே தெரியல அங்க இருந்து பேக்க தூக்கிட்டு சரியா பல கேட்டுகளை ஒழுங்கா பதில் சொல்லுங்கடா சரிங்க எல்லாம் எதுக்குடா இங்க வர்ற அப்படின்னு ஒரு சில நார்தரெல்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் சரியா நல்ல ஒரு பெருமையான ஆளு இன்னைக்கு ஒரு காரக்குடி அது வந்து மாப்பிள முத்துராஜ் அப்படின்னா ஒரு அருமையான பாபுனே சரியா அதனால வந்து அவர்கிட்ட அவ்வளவு ஒரு நடிப்பு திறமை இருக்கும் இருந்தாலும் கதையின் சாராம்சப்படி நீங்க வந்து வீரத்தேவனாக்கும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நல்லா வாழைப்பழத்துல ஊசி ஏத்திரியல என்ன கை ஒரு மாதிரியா போகுது சரி நீங்க மேல வந்துருக்கீங்க ஆமா உங்க பேரு நாரதர் நாரதர் கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு முற்பிறவில இப்ப இல்ல ஆசையில இல்லையா இப்ப இல்ல இருந்தது முற்பிறவியில் 52 மனைவியை திருமணம் முடித்தேன் முற்பிறவியில் அதன் முன்பாக நாரதி அப்படின்னு சொல்லி பெண்ணாக இருந்து 60 பிள்ளையை பெற்றெடுத்தேன் எல்லா சுகங்களும் அனுபவித்து விட்டேன் தற்பொழுது எல்லாமே வெறுத்து கொண்டு வந்திருக்கிறேன் சரியா ஆமா இந்த இப்ப ஒண்ணுமே இல்லையா எனக்கு ஆசையே இல்லையா வெறுத்து போச்சு மூன்றுமே இல்லையான்னு சொல்லிட்டு இல்ல என்ன காரணம் காரணத்தை சொல்லுங்க ஏன் கல்யாணம் ஆகல ஏன் கல்யாணம் ஆகல எனக்கு பிடிக்கல ஆடு நல்லா தானே இருக்கிய நல்லா தான் இருக்கேன் எனக்கு தெரியும் இருக்கிறதுல இருக்க ஆனா செயல்பாடு என்ன செய்யணும் என்ன பார்த்த மாதிரி சொல்ற தெரியும் என்ன
என்னையா பேசுற நீ பேசுறே انا புரியலையா கல்யாணம் ஆகல அத சொல்லுங்க பாருங்க ஏ எனக்கு பிடிக்கல இருந்து மிருதங்ககாரத்து வரிகளை செய்ய நீ ஒவ்வொரு தடவை போய் பாத்து வருவியோ எனக்கு பிடிக்கலையா பிடிங்க என்னங்க கல்யாணம் ஆனானா ஆகாட்டனா அத பத்தி எனக்கு என்ன என் கட்டுவ மாச இருக்கு இருக்கட்ட அதனால என்ன வெறும் கையடிடியா கையடி அப்படினா சிப்ரா கட்டி எனது பாட்டுக்கு இசைக்கு கூடிய கருவி சிப்ரா கட்டி ஆமா இருக்கட்ட உங்க அப்பா பேரு அப்பா பைய பிரம்மா அம்மா பேரு கலைவாணி உங்களுக்கு என்ன தொழில் என்ன தொழில் உங்களுக்கு கலகம் கலகம் நாடர பேர் நம்பியிலே முடியும் பெரிய கலை உத்தியோகம் கலை ஆமா கலை உத்தியோகம் அப்படினா சரி இருக்கட்ட இருக்கட்ட சோ உங்க அப்பா பேர் என்ன இல்ல ஏயா ஏயா நீ சொல்லிட்டா அப்புறம் நான் சொல்ல கேட்க வேண்டாமா என்ன ஒரு வரைமுறை சரி என்ன சொல்ல வரிய உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா பேர் நம்பி அம்மா பைய நங்கை மோகனி என்ன தொழில் பண்றீங்க தொழில் வெறும் கைத்தொழில் எல்லாம் இருக்கு எங்களுக்கு விவசாயம் பண்றோம் விவசாயம் பரவாயில்ல அருமையான இன்னைக்கு விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்பு ஆமா பரவாயில்ல உங்க கூட பிறந்தவங்க கூட பிறந்தது ஏழு பேர் அண்ணன் தம்பி ஏழு பேர் நீ எத்தனாவது ஆளு நான் நடுவுல மேல மூணு பேர் மூத்தவன் மூணு பேர் அடுத்து அடுத்து இளையவன் மூணு பேர் நடுவுல யாரு நான் ரொம்ப சேட்டோட சொன்னார் போனோம் ஆமா பரவாயில்லையா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஓ முகரே பார்த்தாலே தெரியுது ஏன் என்ன ரொம்ப சேட்டை செய்வானோ ஆமா ஜாமி செருப்பு எடுத்து அடிக்க வேண்டியதானே ஒரு நாள் அடிச்சு வாரெல்லாம் பிச்சே ஏயா சரி தீய வச்சு சுட வேண்டியதானே சுடலாம்னு ஒனி எச்சிய துப்பி அமைத்திட்டியா என்ன கைய ஒரு மாதிரியா போகுது என்ன கைய ஒடிச்சு புடுவேன் இப்படி நின்று பேசினா ஊர்ல என்னடா ஒருவேளை பய புதுசா இருக்குமோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா என்ன வேலை எல்லாத்தையும் படிக்கணும் உங்க அப்பா எங்க அப்பா தான் மண்ணை படுத்தது எங்க அப்பா பெண்ணை படுத்தது எங்க அப்பா பொண்ணை படுத்தது எங்க அப்பா பொருளை படுத்தது எங்க அப்பா மரத்தை படுத்தது எங்க அப்பா மட்டையை படுத்தது எங்க அப்பா கொட்டையை படுத்தது எங்க அப்பா கொட்டையை படுத்தது ஆமையா ஏன் கொட்டையை படுத்தாரு ஓ கொட்டையினா எல்லாரும் கொட்டையை படுத்தது எங்க அப்பா தான் தவறா பேசாதீங்க என்ன தவறா பேச நான் ஒண்ணு தவறா பேசலையே ஏன் கொட்டைன்னு சொல்றீங்க கைய ஒடிச்சு புடுவேன் சொல்றது ஏன் கொட்டையை படுத்தான்னு ஏன் கொட்டையனா அத ஏன் கொட்டை எல்லா கொட்டையும் தயா எதற்காக கொட்டையை படுத்தா எதற்காக உற்பத்தி செய்வதற்காக அப்படியா ஆமா அப்ப கொட்டையை படுத்தது உங்க அப்பா ஆமா கோழியை படுத்தது எங்க அப்பா குஞ்ச படுத்தது எங்க அப்பா ஏன் குஞ்ச படுத்தாரு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப ஏன் குஞ்ச ஓ குஞ்சன்னு என்ன அர்த்தம் ஐயோ ஏன் குஞ்ச சொல்ல ஏன் குஞ்ச படுத்தான்னு கேக்குறேன் ஏன் குஞ்சன்னா இப்ப நம்ம இருக்கோம் குட்டி குழந்தையா இருக்கு ஆமா அது குஞ்சு விளையாடுவோம் மறு கோழி இருக்கு பறவைகள் என்ன இருக்கு அது குஞ்சு இப்ப நம்ம ஏதாவது ஒரு கதை சொன்ன பாத்தீங்களா காக்கா அப்படின்னா காக்கா குஞ்சு மைனா குஞ்சு அது மாதிரி குஞ்ச படுத்தது எங்க அப்பா தான் ஆமா மைனாவுக்கு குஞ்சுமா இருக்கு ஏன் அப்புறம் மைனா குஞ்சு இல்லையா பார்த்தது இல்லை நீ ரொம்ப குஞ்ச பாத்துருப்ப மொழிய உங்க குஞ்சத்தை சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் படுத்தது உங்க அப்பா ஆமா சிறுசை பெருசாக்குறது பெருசை சிறுசாக்குறது கூடுபட்டு கூடு வயக்கூடிய தன்மை படைத்தவன் அட என் கடவுளே உங்களை தான் ஜாமி தேடி என்னையா ஏயா திருச்ச பெரிய அழுகாதையா திருச்ச பெருசா ஆமையா பெருச திருச்சா ஆமா அடே அப்ப எவ்வளவு மகத்துவா சாமி எனக்கு ரொம்ப காலமா சிறுசா கிடக்கு என்ன சிறுசா கிடக்கு கொஞ்சம் பெருசாக்கி விட்டேன் ஏறும் மாடு எதையா சொல்ற தாளக்காருக்கு உன்னை மாதிரி புத்தில்லாதவனுக்கு புத்திய வந்து சிறுசாக்குறது பெருசாக்குறது எனது தந்தை அதுதான் ஓ அவருக்கு லேசா சிறிசாத்தியா இருக்கு சரி சரி அது நீதான் போகணும் நீங்க தானே சொன்னீங்க சிறிசா பெருசாக்குவோம் ஆமையா முற்பிறவில் சேர்ந்த இப்பிறவி ஒரு சிலருக்கு இந்த குழந்தை இல்லாம இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா முற்பிறவில அவங்க வந்து அதிகமான குழந்தைய பெற்று வளர்த்திருப்பாங்க அதனால இந்த பிறவில நீ ஓய்வு எடுத்துக்கோ உனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒரு சிலர் வந்து குழந்தை அதிகமான குழந்தைகள் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா முற்பிறவில அவங்க குழந்தை இல்லாம இருந்திருக்கும் அதனால வந்து ஏகப்பட்ட குழந்தை இருக்கும் சொல்லுவாங்களா பதினாறு பெற்று பெருவாள் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சொல்லுவாங்க பதினாறு எனக்கு ஒண்ண கொடுத்துரு அப்படின்வாங்க என்ன அப்படின்னா பதினாறு செல்வங்கள் சரிங்களா ஆமா அப்படிங்களா சாமி ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா எங்க அப்பா தான் இந்த நாயை படைச்சது யார் சாமி எல்லாமே எங்க அப்பா தான் சொல்லிட்டேன்
ஏன் கோப்பை அந்த நாயை மட்டும் அப்படி படைச்சாரு? யா எப்படி படைச்சாரு? நல்ல படைப்புதே. ஆமா, நன்றி உள்ள ஜீவனா நாய். சரி, இந்த இழுவையிலேயே தெரியுது. அதுக்கு சிலதெல்லாம் இருக்கியா? இப்ப மனிதர் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்யறாங்க அப்படின்னா உடனே இனப்பெருக்கம் செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா நாய் இனம் பாத்தீங்களா, அது இனப்பெருக்கம் செய்யறது, அது முடிச்ச பிறகுதான் சின்ன துளிகள் மூலமா தான் அதோட விந்தணுக்கள் வெளியேறும். சரிங்களா? அதுல மாதிரி மத்த கதைகள்லாம் இருக்குது. அறிவியல் பூர்வமா பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து சிறு சிறு துளிகளாத்தான் வந்து வெளியேறும். அதற்கு மேலாதான் விட்டு விலகக்கூடியது. இதனால ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. நீ ரொம்ப பாத்துருப்பியோ. நான் கேக்குறது உங்களுக்கு என்ன புரியல? என்ன புரியல? போனமா சோழிய பார்த்தோம்னு வர முடியாதே. இழுவையிலேயே தெரியுது என்ன காரணம், அதுதான் என்னுடைய கேள்வி, அதுதான் சந்தேகம். அதுக்கு அது செஞ்ச வினை என்ன? வினை என்ன வினையா? சரி விட்டுருவா. இந்த நாய் ஏன் காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? அத நாய் எடுத்தா போய் கேட்கணும். இந்த நாய் யாருடைய படைப்பு? எங்க அப்பா படைப்பு? உங்க அப்பா படைப்புல இருந்தா நான் கேக்குறேன். ஆமா, நான் எது ராம நாய் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், நன்றி உள்ளதுன்னு சொல்லுவான். அது போய் அது ரொம்ப சுயநலமானது. எப்படி? நாய் தன்னோட குட்டி சாப்பிடட்டும் முறைக்கும். சரியா? அது போய் நன்றி உள்ளதா? இப்ப நம்ம சாப்பாடு போட்டிருப்போம், அடுத்தாலும் ஒரு எலும்பு படத்துக்கு உடனே ஒரே ஓட்டம் ஓடிடும். சரிங்களா? சொல்லுவாங்க நாய் வந்து நன்றி உள்ளது, நாய் வந்து நன்றி உள்ளாதது, சுயநலம் படைச்சது அந்த நாய். ஆமா, கட்டே ரெண்டு நாளைக்கு தெரியாது. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதியா? நீ தொடவே கூடாது. காய் அடிக்கிறது என்ன? குடுங்க ரெண்டு நாளைக்கு சுடுதண்ணி ஊத்தி கழுவி தரேன். யோ, காய் அடிக்கிறது என்னயா? சிம்பிளா கட்டையா? எனது பாட்டுக்கு நானா இசை கூடிய தாள கட்டை. இது எதுல பிடிச்ச அடிக்கிறிய? கையில. எத்தனை நாளா? எத்தனை நாள் நான் பிரேவில இருந்து அடிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப காலம் அடிச்சு. ஆமா, கைய ஒடிச்சு புருவே மாத்துக்கோ. தெரியாம தான் கேக்குறேன். சரி, உட்காந்துக்கிட்டு அடிப்பீங்களா படுத்துக்கிட்டு அடிப்பீங்களா? நின்னுகிட்டு தான் அடிப்பேன். நின்னுகிட்டே? ஆமா, எனது பாட்டுக்கு வந்து இசை குடியது. பாடுபடிவாங்க. என்னையா நீ சொல்ற? உங்களை மாதிரி வந்து மனிதர்கள் மூலவாசி செய்யக்கூடிய வேலை. எதுக்கு வந்திருக்கீங்க? காவல். என்ன காவல்? பெண்களுக்கு காவல். சரி, உங்க கூட பிறந்தவங்க ஏழு பேர் சொல்றீங்க? ஏழு பேர் ஆம்பளை. வேற பொண்ணுகள் யாரும் இல்லையா? பெண்கள் இருக்காங்க. யாரு? ஒண்ணு வந்து குள்ளி, கூட பிறந்ததா கூட பிறக்காததா? கூட பிறக்காதது. அது ஆனா பெண்ணா? என்னது அந்த குழந்தை? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை எப்படி சொல்ற? பாத்துட்டு எதையா? ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி போட்டிருக்கு பாத்துட்டு இல்லையா? அது வந்து கிடா குட்டி பொட்ட குட்டின்னு சொல்றோம். ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கு பொட்ட கண்ணா கலங்கண்ணான்னு சொல்றோம். ஒரு குழந்தை இருக்குன்னா என்ன குழந்தை பார்த்ததை சொல்லியா? வள்ளிக்கிழங்கு தோணுனா குழியில கிடந்துச்சு. அப்படியா? பரவாயில்லையே. அதனால வள்ளின்னு பேர் வச்சிருக்கோம். சரி, நீ பேர் வச்சது சரி, என்ன பொண்ணுன்னு சொன்னியா? எப்படி பார்த்தேன்னு கேட்டேன். எப்படி பார்த்த? எதை பார்த்த? எதையா? எப்படியா கண்டுபிடிச்ச நீ? இருங்கய்யா, சின்ன பிள்ளைனா தூக்கி வந்து இதத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். சரி, இப்ப தூக்கி வந்து இதத்தையும் பார்த்து. நான் உன்னை காட்ட சொன்னா பேரை தான் கேட்டேன். எப்படி கண்டுபிடிச்ச? என்ன அறிவிட்ட மடத்தனா பேசக்கூடாது. தொண்டை அப்படின்னா தடவை பார்த்தோம் அப்படின்னா 13 வயசு. ஒரு பையன் அப்படின்னா 13 வயசுல விடுதலை பெறுவோம், வளரில் பருவம் ஆரம்பிக்கும். அந்த 13 வயசுல அந்த ஆண்மகனுக்கு வந்து தொண்டை சங்கு வந்து பெருசாகும், தொண்டை உடஞ்சிரும், மீச முளைக்கும், அங்கங்க இடங்களை வந்து ரோப கட்டில் முளைக்கும், உடம்பு பாடி உடம்புல பிரியும். அப்பதான் வந்து அது ஆனா பெண்ணா தெரியும். ஒரு பெண்ணு அப்படின்னா 11 வயசு. அந்த 11 வயதுல வந்து பெரிய பெண்ணாவாங்க. அவங்களுக்கு அதே மாதிரிதான் மார்பகங்கள் வளரும், உடல் உறைச்சல வளர்ப்பாகும், குரல் மாற்றம் இருக்கும். அப்பதான் தெரியும். நீ சின்ன குழந்தை தடை பார்த்தா முட்டா பைய மாதிரி பேசாத. சரியா? நீங்க எதை சொல்றீங்க? ஆமா, எத்தனை வயசுல சங்கு வரும்? 13 வயசுல. நான் தடை பண்ணது எப்ப? நீ பிறந்தப்ப. பிறந்தப்ப குட்டி குழந்தையா இருக்கீங்களப்பா? அதான் சொல்றேன். ஆமா, எந்த பிள்ளையா இருந்தாலும் தடை பார்க்கும்போது முழுக்கணும் ரெண்டு பண்ண. நீ தான சங்க தடை பார்த்தோம்னு சொன்ன. சங்க அந்த மத்திக்காலிக்கு 13 வயசுல நான் போய் தடவல,
சின்ன புள்ளியிலே போய் தடவணும் நீ பெரிய தடவறவனோ தங்கச்சி போய் தடவலாம் அறிவு இருக்கா உனக்கு आशीर्वाद நான் அங்க புரோக்கர் வழியா பார்க்கறேன் எதுக்கு எதுக்கு நாங்க பட காசு கேட்டா குடுத்துறானே நீ அது காரிய வட்டி போணும் ஐயா ஐயா இங்க வாங்க ஒரு 10 ரூபாய் கொஞ்சம் 90 ரூபாய் எதுக்கு யா 90 ரூபாய் நீ புரோக்கர் மாதிரி பேரம் பேசுற இல்லையா புரோக்கர் போறன்னு சொல்லாதே காசு குடியா காசு கேட்டா என்னக்கு யா காசு கேக்குற என்னடா காசல இல்லையா மண்ணாசி பெண்ணாசி பொண்ணாசி எதுமே மூணு ஆசைவே இல்ல 50 ஆது குடியா என்னயா என்னடி எந்த காசியா இருக்கு காசு காசுன்னு சொல்ற நீ மாமா வாணி 25 ஆது அவனடா நீ आशीर्वाद எங்களை மாதிரி மகா முனிவர்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் சாமி புண்ணி அடிச்சு கிடக்கு பொண்ணேலாம் பாத்துட்டு உண்ணி அடிச்சு கிடக்கு சாமிக்கு ரெண்டு சாமியை கட்டு உண்ணேலாம் எங்க என்ன கொண்டு வர்றாங்க சரி வரச்ச வர சொல்லியா அருமையான நடனம் ஏயா யோ இங்க வா கவலாலிங்க வாங்க சாமி
இவ்வளவு அருமையா ஒட்டுதே இத போய் செஞ்சு அனுப்ப சொல்லி இது மேல புண்ணடா கிடப்பாங்க நீ மாமா தானே போறேன் டோக்கன போட அடுத்த அடுத்து போ சரி இந்த பெண்மணியை வாழ்த்து வேண்டுமென்றால் என் ஜாமே என்னவா அடி என் ஜாமே அக்கா அடி என்ன அடி ரக்கம் அவளாக்கு நெளிப்பு என் நெஞ்சி குலுகுதடி आशीर्वाद Thank you.
பாட்டு.